ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டாகவும் காமெடியாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு செம்ம ஃபீல் குடான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம் மூவி நேம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனல் யாருனா புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கூட பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ளே போகலாமா மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கதையோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க தலைவர் பேர் வந்து கிம் கல்லுக்கு சிலையை கட்டினா கூட விட்டு வைக்காத மனுஷா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ப்ளே பாய் அதை தவிர்த்து சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு பெரிய பெருசா பால் பிளேயரா இருந்தவரு இப்போ பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்கு கோச்சா இருக்காரு இப்போ கூட மார்னிங்கே ஜாகிங் போயிட்டு இருப்பாரு ஒரு புள்ள வருது சும்மா எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு விசாரிக்கும் அவ விசாரிச்சதுக்கு பதில் சொல்றானே இல்லையோ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருக்கா ரெண்டு பேரும் டின்னர் டேட் போலாமான்னு கூப்பிடுறான் அந்த புள்ள அய்யோயோ இப்போதான் எனக்கு ஒரு பாய் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கா உன் கூட சுத்திட்டு தெரிஞ்சா எனக்கு பிரேக்அப் ஆயிடாதான் அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் என்னால பண்ண முடியாதுமா இன் கேஸ் உனக்கு அவன் கூட பிரேக்அப் ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்ப வந்து என்ன கான்டாக்ட் பண்ணு அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோதான்னு தான் சொல்லிட்டு போறான் இதுல புரியுதா ஈரோட கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டர் இன்னொரு பக்கத்துல நம்ம கதையோட ஹீரோயினை கமிக்கிறாங்க இவங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சில மேனேஜரா இருக்காங்க காலையில அவ்வளவு சந்தோஷமா வேலைக்கு கிளம்பி வருவாங்க நம்ம சந்தோஷமா வந்தாலும் சுத்தி இருக்க சூழ்நிலைகள் நம்மள சந்தோஷமா இருக்க விடாது இல்லையா அதே மாதிரி ஒரு பால் வந்து குழந்தை தலையில அடிச்சு அந்த காஃபி எல்லாம் மேல கொட்டி கீழே விழுந்து ஒரு மாதிரி கந்தர குலம் ஆகிட்டு அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சு ஏதோ கையில கெடுக்கிற டிரஸ் மாட்டிக்கிட்டு வேலைக்கு வந்துட்டா இவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா அந்த பிள்ளை வந்துட்டு இன்னும் தலையெல்லாம் அப்படி கிடக்கு என்னாச்சு உங்களுக்கு கேப்பா அதெல்லாம் விடு அவனை பத்தி பத்தி விசாரிச்சே இல்லையு கேக்குறாங்க அதாவது பாஸ்கெட்பால் டீம்ல ஒரு பெஸ்டான பிளேயர் இருக்கான் ஜின்னு இவனை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க குடுக்கலான்னு பாத்துருக்காங்க ஆனா அந்த பக்கம் என்ன பண்ணிருக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம எங்கேயோ போய் ஒளிஞ்சுகிட்டான் அவன் ஏன் இப்படி பண்ண என்ன எதுனே தெரியல இப்ப அவங்க சியோல்ல இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறாங்க அதுக்கான ஆடுக்கு இந்த பையனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த பையன் கிடைக்கலன்னா இவங்க என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல எப்படின்னா அவன தேடி போய் போயாகணும்னு ஹீரோயின்காக ஒரு டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த பிள்ளை ஒருத்தருக்க டிரெஸ் வர இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அது பாட்டு ஒரு மாதிரி சைஸே வித்தியாசமா கிடைக்கு பரவாயில்ல உங்களுக்கு இதுதான் பக்கவா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு என்கரேஜ் பண்ணி ஐயல்ஸ் வேற கொடுக்குறா அவளுக்கு ஐயல்ஸ் போட்டு நடக்கவே முடியாது இன்னொரு பக்கத்துல ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ ஒரு பாஸ்கெட் பால் டீமோட கோச்சா இருக்கான் அந்த டீம்ல இருக்க தான் இந்த ஜின்னு ஹீரோயின் தேடிட்டு இருக்க அதே பைய அவங்கிட்ட இவங்களுமே ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும் ஏதோ என்பிசின்னு சொல்றாங்க பாஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்கு தான் அதை பத்தி எல்லாம் தெரியும் போல அதுல அந்த பையன் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட இப்ப இவங்க கையெழுத்துக்கு வாங்கியே ஆகணும் அதனால அவன் எங்க இருக்கான்னு இவன் கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறான் அந்த பையன் எடுக்கவே மாட்டான் அவனை சீக்கிரமே கண்டுபிடிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது சீனியர் வந்துட்டு அந்த பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க அதாவது அவன் அவனோட சொந்த ஊர்ல ஒரு இடத்துல இருக்கான் அவனை தேடி ஹீரோவும் அவனோட சீனியரும் போறாங்க ஈரேனும் அதே ட்ரெயின் ஸ்டேஷன்ல தான் இருக்கா அவ மேலே ஏறி போறா இவங்க கீழே இறங்கி போறாங்க அப்ப கூட ரெண்டு பேரும் ஈரேன பார்த்துட்டு சம்மழகா இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ஈரேனும் அதே ட்ரெயின்ல தான் போகணும் பட் போறதுக்கு முன்னாடி தன்னோட மீட் பண்றதுக்காக போறா அங்க இருக்க ஒரு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது நாங்க ரெண்டு மாசமா தான் டேட் பண்றோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிறாங்க ஸ்டார்டிங்ல இதை கேக்குறப்ப ஈரேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா ஆனா அந்த பையனை பத்தி இவ எடுத்து சொல்ல சொல்லதான் தெரியுது ஈரேனோட பர்ஸ்ட் லவ் பத்தி தான் அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு ஈரேனுக்கு அந்த பையனுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன இதுங்கிறது கிளியரா சொல்லல பட் அந்த பொண்ணு சொல்றத கேக்கும் இவளுக்குள்ள பயங்கர கஷ்டமா இருக்கு அந்த வழியும் தாங்கிக்கிட்டு அவங்க எதிர்க்க சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு மேல அங்க உட்கார முடியல சமாளிச்சு ஓகே எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அங்க வந்து கிளம்பிடுறான் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டோ போயிட்டு டிக்கெட் வாங்குறாங்க டிக்கெட் வாங்கும் கூட அந்த மனுஷன் சும்மாவே இல்ல டே நேத்து ஒரு பொண்ண கூட்டிட்டு போனியா அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு கேக்குறாரு அங்க இருக்க பொண்ணு கேவலமா பாக்குது அந்த பொண்ணு பேசுறதே ஒரு கண்டுக்காம ஒரு பாட்டு உண்மையே சொல்றா எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு இருப்பாரு ஹீரோ என்ன அவள நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா நான் இப்ப என்ன சொல்றேன்னு எதிர்பார்க்கறேன் நான் எதனா இடகுடமா சொல்லிடுவேன் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு டிக்கெட் குடுக்கிற பொண்ணு இவனுங்க ரெண்டு பேர் போய் தொலைஞ்சா போதும் இந்த ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு ஓடுனும் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஸ்வீட்டா அவளோட நேம் சொல்லி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு உடனே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு ஹீரோ பார்த்து சந்தோஷமா சிரிக்குது அதை பார்த்தோன்னு இவர் என்ன யோசிக்கிறாரு அப்ப இப்படி பண்ணா நம்மளுக்கு பிகர் உஷாராயிடும் நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பாப்பமே உஷாரானா பெஸ்ட் தானேன்னு சொல்லி அவளை பார்த்து தேங்க்யூ சோ மச் சோல் அப்படின்னு அவளோட பேரு சொல்லுவாரு இவ ஆளும் மொகர கட்டியும் பாரு தேங்க்யூ சொல்ல வந்துட்டா போய் ஐயோ அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுருது ஹீரோக்கும் அவருக்கும் ஒரே இடத்துல சீட்டு கிடைக்கும் ல தனித்தனியா சீட்டு வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல தான் கிடைச்சிருக்கு பக்கத்துல பக்கத்துலதான் ஹீரோக்கு சீட்டுமே கிடைச்சிருக்கு அவளே கவலையில உட்கார்ந்து கிடக்கா இந்த மாதிரி அவளோட சைல்டுஹுட் ரஷ் இப்ப கல்யாணம் ஆக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வேற ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்ச உடனே அவகிட்ட பேச்சு பெருசா கண்டுக்கல ஷேர் பண்றா சரி சாப்பிட்டுட்டு இருக்கா புறங்கள் இருக்கு டைமிங்ல இந்த ஃபுட் எல்லாம் எல்லாருக்கும் குடுப்பாங்க இல்லையா அங்கெல்லாம் ட்ரெயின்ல இந்த பெசிலிட்டி இருக்கு போல அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இவ பனானா மில்க் இருக்கா அப்படின்னு கேக்குறா அவங்க இல்லங்கிறாங்க இவ கேக்குற எல்லாமே இல்லமா இப்பதைக்கு ஸ்டாக் இல்லன்றாங்க இவ தேடிட்டே இருப்பா இவளுக்கு போன் கால் வருது இவளோட அந்த கிரஷ் இருக்கான் இல்லையா அவன் தான் கால் பண்றான் ஹீரோ உனக்கு போன் கால் அதை எடுத்துட்டாங்க போலான்னு பாப்பா அந்த புட்டு டெலிவரி பண்றவங்க இவ்ளோ லைட்டா இடிச்சு தள்ளிடுவாங்க இப்ப ஈரோட மடியிலே உட்காந்துருவா இவளுக்கு செம்யா கடுப்பாகிட்டு தனியா போய் உக்காந்துகிட்டு அவன் கிட்ட பேசுற இந்த கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயத்த பத்தி இவ கேக்கலான்னு வரா ஆனா அவன் என்ன சொல்றான் என் லேப்டாப்ல ஒரு சின்ன விஷயம் தேவைப்படுது அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அத நான் இப்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான் இவ இல்லண்ணா வீட்லயே இல்ல நான் ஆபீஸ்லயும் இல்ல நான் இப்ப பிசினஸ் ட்ரிப்பா வெளியில போயிட்டு இருக்கேன் இப்பதைக்கு மீட் பண்ண முடியாதுன்னு இவ்ள பேச விடாம அவன் பாட்டை சரி ஓகே அப்பா அப்புறமா பேசிக்கலாம் இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பாய்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறான் இவளுக்கு நல்லாவே புரியுது நம்மள அவாய்ட் பண்றான்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா இவ ரிட்டன் வரப்ப ஹீரோ இவளுக்காக பனானா மில்க் வாங்கி வச்சிருக்கான் இவ என்ன இதுதான் மூவா ஒரு பொண்ணு கிடைச்சிட கூடாதே உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் எனக்கு பாய் ஃபிரண்ட் இருக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ட்ரை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு போய் சொல்றான் அவன் அப்பெல்லாம் இல்லங்க ஜஸ்ட் நீங்க கேட்டீங்களேன்னு வாங்கி வச்சேன் வேணும்னா குடிங்க வேணா விட்டுருங்கிறான் இவளுக்கு ஆசை அடங்கல அவன் தூங்குறத பாத்துட்டு இவ எடுத்து குடிப்பா ஹீரோ இப்போ நீங்க அந்த பனான மில்க குடிச்சிங்கன்னா என்னோட லவ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிதான் நானு கேக்குறேன் அட சைகோவே நான் எங்கடா அதை அக்செப்ட் பண்ண அப்புறம் ஜூஸ் குடுத்ததெல்லாம் எப்படி லவ்ல கல்குலேட் ஆகும் மரமண்ட நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்லையா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உன் மாதிரி இந்த கேடு கிட்ட ப்ளே பாய்ஸ் இருக்கீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் கல்ல கண்டா கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்கன்னு சொல்லுவா ஹீரோ அப்படின்னே வச்சுக்கலாமே நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இவ்ளோ நேர்மையா சொல்றல நானும் ஒரு விஷயத்த நேர்மையா சொல்லவா எனக்கு இன்னைக்கு நைட் நவும் கூட தான் இங்க ஸ்டே பண்ண போறேன்னு எனக்கு தோணுது. அதாவது நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன் நைட் ஸ்டானா இருக்க போறேன்னு ஹிரோயினுக்கு தூக்கிவாரி போடுறேச்சு. அட கேடு கேட்டீ இந்த நேர காலையில பாத்த பொண்ணுகிட்ட ஒன் आवरல என்னடா பேசிட்டு கிடக்கேனே அவளோட சீட்டையே காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போய் உட்காருறா. அந்த சீட்லயே ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஆல்ரெடி ஒருத்தவங்க புக் பண்ணிருப்பாங்கல்ல? அவங்க வந்து என்னோட சீட்டுங்க கொஞ்சம் இடம் விடுறீங்களான்றாங்க. ஹிரேன் வேற வழி இல்ல. இந்த யமகாதம் பக்கத்துல தான் உட்கார்ந்து தொலைணும். அதுதான் நம்ம விதின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்காருறா. 와யோ அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் தா

பிரச்சனை இல்லாம இவ்வளவு காடு மேடுன்னு அவன் கூட நடந்துட்டு கிடக்கா ஐல்ஸ் வேற போட்டிருக்கா அத போட்டுட்டு நடக்கவே முடியல கஷ்டப்பட்டு கொஞ்ச தூரம் தாண்டி வந்திருப்பாங்க இவங்க கொஞ்ச தூரம் வந்த உடனே அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது அட செங்கல் சைக்கு உன் பேச்ச கேட்டு இறங்கி அந்த ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டோம் பார்த்துட்டு இருக்காங்க ஈர கூட வந்ததுதான் சீனியர் வேற பாத்ரூம்ல உட்காந்து கிடக்காரு அவரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு இடம் ஈரோக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு வண்டியை கடன் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஒரு வழியா அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க பார்த்தா ஒரு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு இவங்க அங்க இருக்கவங்க கிட்ட போய் கேக்குறாங்க அந்த பையன் இங்க இருக்கான் அந்த பையன் இங்க இல்ல ஆல்ரெடி கிளம்பி போயிட்டான் சரி வந்ததுக்கு ஒரு ஃபியூனரல் ஏச்சும் பண்ணிட்டு போவோன்னு அங்க இருக்கவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க அங்கேயே சாப்பிட உட்கார்றாங்க அங்க இருக்கவங்க அப்பா அப்பான்னு அழுவுறத பார்த்து ஹீரோயின்க்கு அழுகியா வருது சரி நான் கிளம்புறேன் எனக்கு இந்த பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை கொடுக்குறேன்னு கிளம்பலான்னு பாக்குறா ஹீரோ ஏன் கிளம்புற கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தான் உனக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன் இல்லையா என் கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன் ஆல்ரெடி நீ ஒரு டீலிங் போட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்ப வர முடியும்

என்னோட பிரசன்டேஷன் தான் முக்கியம் அதுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா என் ஃப்யூச்சர் வேணா பாக்கலான்னு வா சும்மா இப்ப பாரு பிஸி பிசின்னு என்ன ஒரு போரிங் லைஃப் பா தான் உனக்கு கல்யாணம் கூட ஆவல போலன்னு கிண்டல் பண்றான் கல்யாணம் ஆவலன்னா போரிங் லைஃப்னு அர்த்தம் ஆகிடுமா என்னோட லைஃப் ரொம்ப எங்கேஜா வச்சிருக்கேன் அதனால உனக்கு அது போரிங்கா தெரியலாம் ஆனா அது எனக்கு போரிங்கா இல்ல நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்னு வா இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட பிளே பாய் பக்கம் இருக்க தரப்பு நியாயம் எல்லாத்த பத்தியும் சொல்றான் ஹீரோ அது தப்புங்கிற நியாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா ஒரு பட்டிமன்றமே ரெண்டு பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஒன் நைட் ஸ்டாண்டுங்கிறது பெஸ்டா இல்ல ஒஸ்டானு ஹீரோயின் அது கம்ப்ளீட்டா வெறுக்கிறா இவ்வளவு கேவலமான ஒரு பொழப்பு பொழைக்கிறதெல்லாம் ஒரு லவ்வா அதுக்கு லவ்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்த கூடாது காதலுங்கிறது வேற நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட சந்தோஷமா நம்ம லைஃப வாழ்றது வேற நீ சொல்ற இந்த கேவலமான வாழ்க்கை வேற அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணா அவனோட மைண்ட் கேத்த மாதிரி இவ்வளவு சேஞ்ச் பண்றான் இப்படியே பேசிட்டே வந்து கடைசியில அவளோட ஆபீஸ்க்கும் வந்துட்டான் அவளை இறக்கி விடுறப்ப கூட நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாரு என்னைக்குன்னா உனக்கு

சீனியரை ஆல்மோஸ்ட் பிக்கப் பண்ண வேண்டியது அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இவன் பாட்டு அங்கிருந்து போறான் இவனை பிடிக்க வரேன்னு பின்னாடியே ஓடி வந்த மனுஷன் அங்க ட்ரைனேஜ் திறந்து கிடக்க அதுக்குள்ள விழுந்துடுறாரு அதெல்லாம் கூட கண்டுக்காம ஹீரோ டைரக்டா அங்க வந்துடுறான் ஹீரோனால அந்த பிரசன்டேஷனை தெளிவா கொடுக்கவே முடியல கொஞ்சம் தடுமாற்றத்தோடவே கொடுத்துட்டு இருக்கா ஏன்னா லேப்டாப் இல்ல மெமரியில இருக்கிறத தான் ஓட்டிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவளுக்கு லேப்டாப்பை அங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அங்கிருந்து வெளில போயிடுறான் அப்பதான் இவளுக்குள்ள ஒரு கான்பிடன்டே வருது அந்த பிரசன்டேஷனே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா முடிச்சு கொடுத்துடுறா ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு ஆடு பண்றதா இருந்துச்சு அந்த பையன் கூட ஓடி போயிட்டானே அந்த டீமும் அவங்க இருக்காங்க ஒரு வழியா பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி டைப் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன் என்ன நம்பி நீங்க இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறா மனச சக்கடையில விழுந்தாரு இல்லையா கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி உதவிக்கு கூட ஆள் இல்லாம அவரே ஒரு மாதிரி அழுக்கு மூட்டை மாதிரி உட்கார்ந்துட்டாரு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறான் ஹீரோவை கண்டு மெனிக்கு திட்டிட்டு கிடைக்காரு ஹீரோ ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லியிருப்பான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுறதுக்காக வந்திருக்கா சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சந்தோஷமா சாப்பிடலாம்னு ஆரம்பிப்பா அந்த இடத்துல ஹீரோ அவரை கூட்டிட்டு வந்துட்டா அங்க இருக்க ஆன்ட்டி ஹீரோக்கு நல்ல பரிசயப்பட்டவங்க தான் போல அவங்க என்னப்பா சாக்கடையில விழுந்தவன் எல்லாம் கூட்டிட்டு வர இவனை பார்த்தா எப்படிப்பா சோறு இறங்கணுன்றாங்க வேற வழி இல்ல எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு தான் அவனு இவங்க கூடவே வந்து உட்காடுறாங்க மறுபடியும் உன்னை பார்த்துட்டேன் பார்த்தியா இது விதியா இல்ல சதியானு தெரியலமா நானா எதுவும் பிளான் பண்ணி பண்ணல தான் நடக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அங்க ஹீரோட ஆன்டி அவங்க அவங்களோட பொண்ணு வரா இந்த பொண்ணு கிட்ட இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாத்து பார்த்து நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறா ஹீரோயின் கொஞ்சமாச்சு உனக்கு வாய் ஓய்தா பற அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க கிளம்பி போவாங்க அப்ப அந்த அத்த பொண்ணு ஓடி வந்து இந்த மாதிரி அந்த பையனை தேடி தானே வந்தீங்க அந்த பையன் எங்க இருக்காங்கற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்றா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கேயுமே அந்த பையன் இல்ல அந்த பையனோட கோச்சு தான் இருக்காரு அவர்கிட்ட என்ன ஆச்சு அவன் எங்க தான் போனான்னுக்கு நீ அவனை ஒரு விஷயத்துக்காக இப்ப புஷ் பண்ணிட்டு இருக்க என் பேர் எல்லாம் அவன் சேரணும்னா ஆனா அதுல அவனுக்கு சேர சுத்தமா விருப்பமே கிடையாது உன்ன மாதிரி அவனை மாத்தணும்னு ட்ரை பண்ணாத அவன மாதிரி அவன் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அது போக்குல விடுற அவனையும் எதிர்க்க வருவான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல அந்த பையனை எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம கடுப்புல இருக்கான் அங்க இருந்து இவங்க கிளம்பிடுவாங்க இவங்க வர அவசரத்துல அந்த சீனியரை பாவம் அங்கேயே விட்டு வந்திருக்காங்க இங்கதான் வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த மனுஷன் இங்க வந்து பார்த்தா இங்க காணும் எக்ஸாக்டா எங்கதான் போயிருக்காங்க அங்க இருக்கவர்கிட்ட விசாரிச்சுட்டு இப்பதான் கிளம்புனாங்க வேணும்னா நீ போய் பாருன்னு சொல்லவே காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பில்லு எகிரிட்டே போகுது இவர்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல இது என்னையா மீட்டர் மேல சூடு எத்தனை வச்சிருக்கேன் என்ன இப்படி எகிறிட்டு போகுது என்கிட்ட துட்டு வேற இல்லை அப்படின்னு அந்த டிரைவர் காண்டாயிடுறான் காசே இல்லை இதுல நீ இங்க போ அங்க போன்னு என்ன உட்டி மாட்டிட்டு இருக்க ஒழுங்கா வண்டி விட்டு இறங்கி எனக்கு கீழே இறக்கி விட்டுறா இவருக்கு வேற என்ன பண்றதுன்னு புரியாம நடு ரோட்ல நிக்கிறாரு அப்பதான் யோசிக்கிறாரு அட கன்றவி என் போனையும் அவனோட டாக்ஸிலே விட்டுட்டு மேனா அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு யார் மூஞ்சில முடிச்சாரோ நிக்கலாம் இவரு இருவோம் இரு என்ன மறுபடியும் அந்த பையன் ஒரு இடத்துல இருக்கான்னு தகவல் தெரிய வந்து அது ஒரு கோவில் அது மலை மேல இருக்கு அந்த இடத்துக்கு நடந்து போனா ரொம்ப படிக்கட்டு இருக்கு

இருக்கா யோ எத்தனை பொண்ணு கூட தான் நீ சுத்திட்டு வந்துட்டு இருக்க உன்னை நல்லா தெரியுங்க அந்த பிள்ளை அதை கூட ஞாபகம் இல்லங்கிறிய அப்ப அந்த அளவுக்கு நீ மோசமானவனான்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா உங்க பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல மழை பெய்யுது உடனே அங்க இருக்க ஒரு வராண்டால போய் நின்னுட்டு இருப்பாங்க ஹீரோனோட ஸ்லிப்பர் வந்து ஐயல் செல்லி அவளால சுத்தமா தாக்கு பிடிக்கவே முடியல ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லிப்பரை கழிட்டு வச்சு அவளுக்கு மசாஜ் கொடுத்துட்டு இருக்கான் ஹீரோன் யோசிக்கிறா இவன் மனசுக்குள்ளவே என்னவோ இருக்கு இல்லையா ஏன்னா நம்மளே உஷார் பண்ணிட்டான் பாரு இந்த மாதிரி ஒரு பையன் லைஃப்ல கிடைச்சா நல்லா இருக்கும் இவன் கிட்ட இருக்க ஒரே மைனஸ்

பிளஸ்ஸா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி ஒரு பையன்லாம் எல்லாம் கிடைக்க வேண்டிய கிஃப்ட் பியூனரல்ல போனா எல்லாருக்கிட்டையும் மரியாதா நடந்துக்கிறீங்க எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம யாருனே தெரியாத எனக்கு நீங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணி கேர் எடுத்து என்ன பாத்துக்கிறீங்க நீங்க பேசுற விதம் நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே ரைட்டா இருக்கு ஆனா உங்க கிட்ட மைனஸா இருக்கிறது நீங்க ஒரு பிளே பாயா இருக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவளோட மனசை திறந்து சொல்றா இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப

ஈரமும் பின்னாடியே வந்து சமாதான படுத்துறான் உன்னோட உருவம் பிடிக்காமலோ இல்லைன்னா உன்னோட அழகு பிடிக்காமலோலாம் நான் அப்படி சொல்ல கிடையாது நீ ரொம்ப இன்னசென்டா இருக்க உன்னை யூஸ் பண்ணிக்க நான் விருப்பப்படல அதுக்காக தான் நான் சொல்றேன் என்னவா இவ என்னவா அவனா இருந்துட்டு போட்டோம் எனக்கு ஃபீல் ஆனது நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவா ஹீரோ அது கிடையாது என்னமோ தெரியல காலையில இருந்து யாருக்கிட்டே நான் இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆனதே கிடையாது சின்ன சின்ன விஷயத்துல உங்ககிட்ட நான் அவ்வளவு அட்ராக்ட் ஆகிட்டேன் அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கிறா பிளே பாய் ஆனா இவனுக்குள்ளேயே லைட்டா லவ் உருவாகி ஹீரோன் மேலே மேல அதுக்கப்புறம் ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் என்னன்னா இவன் சின்ன வயசுல பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்த இடத்துக்கு தான் இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான இடம்னு சொல்லி கூட்டிட்டு போய் காமிக்கிறான் அங்கேயே ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின் பத்து வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா அந்த விஷயம் அவனுக்கும் தெரியும் தெரிஞ்சுமே ஹீரோயின அவனுக்கு பிடிக்கவே இல்ல என்ன மாதிரி முட்டால எங்கேயுமே இருக்க மாட்டாங்க தெரியுமா பத்து வருஷம் அவனுக்காக நான் தவமா தவம் இருந்து காத்துக்கிறேன் ஆனா இப்ப வெறும் ரெண்டே மாசம் ஒருத்தி வந்திருக்கா அவளோட வாழ்க்கையில அவன் போக போறான் என்ன நினைச்சு நான் திட்டுறதா சிரிக்கிறதா அவள் அழுகிறதான்னு எனக்கே தெரியல என் வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான் நடக்கும் சொல்லி அவளை பத்தி ரொம்ப கவலை எல்லாமே சொல்லிட்டு இருப்பா அவளை சீர பண்ற விதமா ஹீரோ அங்க பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க அந்த டைம் யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வந்த ஒரு செக்யூரிட்டி போல யாரு பா லைட் எல்லாம் போட்டு வச்சா ஏன் பண்றாங்களோ தெரியல லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அங்க கும் இருட் ஆயிடுது ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு பேரும் அங்க அன்னைக்கு நைட் ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் வெளில ரெடி ஆகிட்டு இருப்பா ஹீரோ உள்ள குளிச்சுட்டு இருக்கான் யாரோ வர சத்தம் கேக்குதுன்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா பார்த்தா நிறைய ஆன்ட்டிங்க வராங்க நீங்க தான் பாஸ்கெட் பால் சொல்லி தர போறீங்களான்னு கேக்குறாங்க இல்ல இல்லன்னு அங்க வேற நிறைய துணிங்க இருக்கா அது வேற பசங்க இந்த துணி எல்லாம் யாருதுங்கிறாங்க இல்ல ஆண்டி என்னோடது நான் தான் பசங்க ட்ரெஸ் எல்லாம் போடுவேன் சமாளிச்சிட்டு இருப்பா ஹீரோ அதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாம டவல கட்டிட்டு அங்க இருந்து ஓடுறான் ஆண்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது ஹீரோக்கு பர்மனன்டான ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் கிடையாது தெரியாது ஆனா ஈரோயின பார்க்கும் போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் காதல் தவிப்பு எல்லாமே இருக்கு ஆனா ஒரு கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் பிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான் ஹீரோயினும் மனம் இல்லாம அங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டா அதே இடத்துல ஹீரோ இத்தனை நாளா தேடிட்டு இருந்தா அந்த ஜின்னு பையல மீட் பண்ணிட்டான் அவனை கூட்டிட்டு போயிட்டு என்னதான உனக்கு பிரச்சனை இப்போ உனக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே கிடைக்காது தெரியுமா இது நீ அமெரிக்கால போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்க போற அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான சென்டர் உனக்கு கிடைக்காதுன்றா இவன் நான் அமெரிக்கா போறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க எனக்காக ஒரு கார் காதலி இருக்கா என்னோட வாழ்க்கையில எல்லாமே அவ மட்டும்தான் தான் அவ மேல நான் வச்சிருக்க லவ்க்கு மத்தியில என்னோட பியூச்சர் எனக்கு பெருசா தெரியல சார் அவ தான் என்னோட பியூச்சர் அவளை விட்டுல என்னால யூஎஸ்க்கு எல்லாம் போக முடியாது அவளை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியாது தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க நான் எங்கேயுமே மாட்டேன் இந்த பீரியடே நான் விட்டு கொடுக்க கூட ரெடியா இருக்கேன் அவளுக்காகன்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த பையனுக்கு ரொம்ப பெரிய பியூச்சர் இருக்கு அதையே எப்படி கெடுத்துக்கிறானே தான் நினைக்கிறான் ஹீரோ அந்த விஷயத்தை போயிட்டு அவனோட பாஸ் கிட்ட சொல்றான் அந்த பாஸ் ஒத்துக்கவே மாட்டுறாரு காதல் கத்திரிக்கான முட்டா பயில

ஒரு பையனை மீட் பண்ணல அந்த பையனோட விஷயம் எப்படி போயிட்டு இருக்குனதுக்கு இவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா இதுங்க கிட்ட சொன்னா ஊருக்கே தம்பட்டம் அடிச்சிடணும் இல்ல அது ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே அத பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்படியே காத்தோட காத்தா போயிடுச்சுன்றா ஹீரோ ஒரு லவ்னு நினைச்சுக்கிட்டு தான் ப்ளே பாயா இருந்தவன் கம்ப்ளீட்டா இவளுக்காக மாறிட்டான் இவ இப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு மனசே உடஞ்சு போச்சு அங்க இருந்து வெளியில வந்தப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க ஹீரோயின் சந்தோஷமா பேசலாம்னு வர ஹீரோ ப்ரீவியஸா ஒரு பொண்ணு எப்படி ட்ரீட் நீங்க யாரும் கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அதே மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்றேன் ஹீரோயின் கொண்டுமே புரியல நீ என்ன பேசிட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் உனக்காக எவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நீ மனசை திறந்து அவளோட லவ்வா சொல்லலன்னு அவன் நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியலன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன் இல்லையா எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவமா பேசுறான் ஹீரோயின்க்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா போச்சு ஹீரோ அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான் கூடவே இருப்பாருல சீனியர் அவர் தான் சொல்றாரு நீ முன்ன மாதிரி இல்லடா இப்ப நீ உண்மையான லவ்ல விழுந்துட்ட அந்த லவ் நீயா வெளியில சொன்னா மட்டும்தான் உனக்கான தீர்வு கிடைக்கும் ஏன் அந்த பொண்ணுதான் சொல்லணுமா என்ன நீ சொல்ல

ஏன்ப்பா அந்த பிள்ளை இப்போ தான் வந்துச்சு நான் தான் நீ சிக்காகோக்கு போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருன்னு அந்த பொண்ணை மீட் பண்ணியான அதுக்கு நான் அதெல்லாம் மீட் பண்ண போகிறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறான் இங்கே பாருறா இப்போ ஓவர பிக்கு காமிச்சிட்டு நாலு பின்னா ஐயோ அவளை நான் மீட் பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத இப்பயே அந்த பொண்ணு வந்துச்சுன்னா பார்த்து பேசு அது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டே இப்போ கிட்ட பேசியே ஆகணும்னுச்சு உன்னால முடிஞ்சிச்சுன்னா என்ன விஷயம் எதுன்னு பேசிக்கோப்பாங்கிறாங்க ஹீரோ ட்ரெயினில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ட்ரெயினை விட்டு இறங்கலாமா வேணாமான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க வந்துட்டா ஆனால் அவள் வந்து நிக்கிறா ட்ரெயின் அங்க வந்து மூவ் ஆகி போயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா திரும்பி பாக்குற ஹீரோ அந்த இடத்துல நிக்கிறான் நான் அந்த கெஃபேல சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே சும்மா பொய் தான் சொன்னேன் ஒரு நாள் இல்ல எவ்ரிடே நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இது உனக்கு சம்மதமான்னு கேக்குற ஹீரோ ஓடி வந்து இவ்ள கிஸ் பண்றான் அவ்வளவுதான் இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட ஒரு ஹாப்பி என்னிங்ல இந்த மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் புதுசா பாத்துட்டு இருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கூட பெல் ஐக்கனோ கிளிக் பண்ணிக்கோங்க பாய்